இது எனக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஏக்கர் லேண்ட் இருக்குது சார் அந்த லேண்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முப்பது வருஷமாக விவசாயம் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணனோட பசங்க வந்து என்னை விரட்டி அடிக்கிறாங்க சார் அந்த லேண்டில் இருந்து அப்படின்னு சொன்னாங்க என்ன கேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் முப்பது வருஷமாக அந்த லேண்டில் அவர் விவசாயம் பண்ணாலுமே அந்த லேண்ட் அவருடைய அண்ணன் பேரில் தவறுதலாக ரெஜிஸ்டர் ஆகிருந்தது அவருடைய பார்ட் ஆஃப் லேண்டே அவன் அண்ணன் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இதனால வந்து அவருடைய அண்ணன் பசங்க இப்போ அவரை வெளியில் துரத்தி எடுக்க முயற்சி செய்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப அவர் சொல்கிற எனக்கு வேறு வாழ்வாதாரமே இல்லை சார் இதை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தையும் நான் இப்போ படிக்க வச்சுட்டு இருக்கேன் ஏதாவது பண்ண பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப என்னுடைய கலெக்டர்கிட்ட நான் சஜஷன்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன இஷ்யூ ஆச்சுன்னு கேட்டேன் நைன்டீன் யூடிஆர் கரெக்ஷன் ஒரு விஷயம் நடந்தப்ப அவருடைய அப்பா பேர்ல இருந்து சொத்து பிரிக்கிறாங்க அண்ணனுக்கு தம்பிக்கு போகுது அப்படி போற பட்சத்தில் எல்லாமே தவறுதலாம் அண்ணனுக்கே போய் சேர்ந்துருது தம்பிக்கு போகலாம் அப்படின்றப்ப அதுக்கான லோக்கல் என்கொயரி பண்ணி இந்த லேண்ட் வந்து இவருக்கு சொந்தமானது அப்படின்றத நிறுவனம் பண்ணி அவருக்கு பட்டா கொடுத்தோம் இது வந்து என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் என்னுடைய ஃபேமிலியே வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னப்ப நமக்கு வேர்ட்ஸே இல்லை ஏன்னா நம்ம டியூட்டி தான் பண்றோம் அந்த டியூட்டிலே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளால பண்ண முடியுது பெரிய லைட் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் ஃபீல் வந்து ஐஏஎஸ்ல கிடைக்குது நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு மேஜர் மிஸ்டேக் என்னன்னா பிலிம்ஸ்க்கு மட்டுமே அவங்க வந்து அதிக நேரத்தை செலவிட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் என்ன பண்ணேன்னா பிலிம்ஸ் வந்து ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் தேவையோ அந்த ப்ரிப்பரேஷனை நான் பண்ணேன் மெயின்ஸ் வந்து ஒரு ஸ்கோரிங் எக்ஸாம் அதுக்கான மார்க்கையும் இன்டர்வியூக்கான மார்க்கையும் தான் கணக்கில் எடுக்க போறாங்க இன்டர்வியூக்கும் என்னுடைய முதல் நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் என்னுடைய ப்ரிப்பரேஷன் நான் மாற்றிக்கிட்டேன் சோ என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு மிக்சாவே இருக்கும் எப்பவுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு பிரிக்காம ஒரு மிக்ஸா பண்ணதுனால சோ ஒரு ஒரு த்ரெஷோல்டை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கு அதிக நேரத்தை நீங்க ஒதுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக அது மாறும் ஒரு ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது பிடிச்ச சப்ஜெக்டாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஈக்குவல் டைம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒதுக்கணும் இது தவிர்த்து உங்களுக்கான ஆப்ஷனல் பேப்பர்னு ஒன்று இருக்குது விருப்ப பாடம்னு சொல்லி அது நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் ரெண்டு பேப்பர் எழுதுவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் ஸோ அந்த தமிழ் லிட்ரேச்சரை என்னுடைய விருப்ப பாடமாக எடுத்து படித்தப்போ நான் எவ்வளோ நேரம் படித்தாலும் எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெயினாகவே இருக்காது ஏன்னா தமிழ் மேலே நேச்சுரலாக இருந்த ஆர்வத்தினால எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெயினாக தெரியல ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டை வந்து நீங்கள் விருப்பப்படமாக எடுக்கணும் அதில் நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அதே மாதிரி மெயின்ஸுக்கு மற்ற ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் ஈக்குவல் ஃபோக்கஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும் ஹார்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நம்ம நிறைய நேரங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம காலேஜில் படிக்கிறப்ப வந்து கடைசி செமஸ்டர் டைமில் நம்ம படிச்சிருப்போம் செமஸ்டர் ஃபுல்லாக படிக்க மாட்டோம் அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் படித்து நம்ம க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கூல் டைமில்ன்றது சப்ஜெக்ட் வந்து வே டோட்டலாக வேறு ப்ராசஸ் அப்போ யூபிஎஸ்சின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு படிக்கணும் சில விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம ஞாபகம் வச்சு புரிஞ்சுக்கிட்டே வரணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இனிஷியலாக வந்து சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த பேசிக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகிடுவாங்க சில பேர் என்னடா இவ்வளோ நேரம் படிக்கிறோம் படித்தது நாளைக்கு மறந்து போயிடுது இல்லாட்டி நான் தான் நான் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கே வர மாட்டேங்குதுன்றது இனிஷியல் ஒரு ஆகிடுவாங்க அப்படி இல்லாமல் ஒரு கன்சிஸ்டண்ட்டான டைம் நம்ம வச்சுக்கணும் ஸ்டார்டிங்கிலேருந்து நான் எயிட் ஹார்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த கன்சிஸ்டண்ட்டான எயிட் ஹார்ஸை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் கொடுக்குறப்ப அது வந்து நமக்கு சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிப்போம் நீங்கள் ஒரு சின்ன பையனாக போகிறப்ப நீங்கள் பேசுகிற ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து ஒரு ஒரு வேர்டையுமே அவங்க வந்து அசஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு வேர்ட்லேயும் உங்களுடைய குவாலிட்டி தெரியுதா அப்படின்றத வந்து அவங்க செக் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுடைய அப்ரோச் இருக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வந்து மெக்கானிக்கலாகவும் பதில் சொல்ல முடியாது இருந்தால் நீங்கள் ஏதோ வந்து நீங்கள் மனப்பாடம் மட்டும் வந்து பேசுகிறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் உங்களுடைய நேச்சுரல் பர்சனாலிட்டி பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இஷ்யூவை பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு எதை வந்து நோட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரொம்பவே அவங்க பார்ப்பாங்க ஓகே ஸோ கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் கேட்டாங்க ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் எங்களோட பகிர்ந்துக்கோங்க ஸோ என்கிட்ட முக்கியமாக கேட்டது பார்த்திங்கன்னா என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து அவங்க கேட்டாங்க பட் ஆனால் எனக்கு இன்ஜினியரிங்கில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால வந்து என்னால் ரீகால் பண்ணி சொல்ல முடியல சில விஷயங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெர்கூரிய எதுக்கு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு நிஜமாவே ஞாபகம் வரல எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு கொஷினே இதுவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு யோசித்தேன் தெரியாதுன்னு சொன்னேன் அவங்க ஓகே திருப்பி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்னால் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சரி இந்த பையனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு என்னுடைய இன்ட்ரெஸ்டான ச ஏரியாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க மூவ் பண்ண ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்தது அதுக்கப்புறம் அதை நேச்சுரலாக எடுத்துகிட்டு போயிட்டேன் முக்கியமான கேள்விகள் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கும் அமெரிக்காக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போகுது நாளடைவில் இது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அராப் கண்ட்ரீஸில் வந்து நம்மளுடைய தமிழர்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி ஒர்க் பண்ணுறப்ப நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரெமிட்டன்சஸ் வந்து இங்கே இந்தியாவுக்கு அனுப்பப்படுது அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து அரபு நாடுகளோடு நம்மளுடைய உறவை வந்து பலப்படுத்திக்கலாம் அதுக்கு உங்களுடைய சஜஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இது வந்து சில கேள்விகள்